ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று எட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு ஒரு சின்ன ஒரு தேற்றத்தை வச்சு நம்ம இதை நிரூபிக்க முடியும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தேற்றம் என்னென்னு பார்த்துடலாம் மூன்று விதமான வெக்டர்கள் இருக்குது ஒரு படம் போட்டுக்கலாம் இங்கே ஒரு வெக்டர் இருக்குது இங்கே ஒரு வெக்டார் இருக்குது இங்கே ஒரு வெக்டார் இருக்கு மூன்று விதமான வெக்டர்கள் ஒரு அமைப்பில் இருக்குது இது எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்குவோம் அந்த மூன்று வெக்டர்கள் ஒரு பாக்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அதை எப்படி இவங்க குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த மதிப்புகள் இருக்கு இந்த வெக்டார் ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம ஐஜேகேன்னு மூணு மதிப்புகள் இருக்கும் எல்லா வெக்டாருக்குமே மூணு வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா ஐஜேகேன்னு எல்லாத்துக்குமே மூணு வேல்யூஸ் இருக்கும் இதனுடைய மதிப்பின் சில மடங்கு இன்னொரு அமைப்புடைய வெக்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பாக்ஸ் சின்ன ஒரு அட்டை பெட்டிக்குளார இந்த மூன்று கோடுகள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மூன்று கோடுகளை எடுத்து இன்னொரு பெரிய அட்டைப்பட்டிக்குள்ளே போக்குறப்ப அதோடைய சைஸ் பெருசாகும் இதோ ஒரு மடங்கு பெருசாகும் அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க ஓகேவா ஸோ உதாரணத்துக்கு இந்த மூன்று வெட்கட்டை வெக்டார்களை நான் பி க்யூ ஆர்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது ப்ராக்கெட் போடுறதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம் அந்த அடைப்புக்குறியில் இருக்குதுன்னு அர்த்தம் இது என்னவா இருக்குன்னா இந்த பி கியூ ஆரில் இருக்கிற மதிப்புகள் இருக்குல்லையே அதை நம்ம அணியாக எழுதி ஒரு மேட்ரிக்ஸாக எழுதி அத்தனை மடங்கு இன்னொரு பாக்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க ஏ கமா பி கமா சி அப்படின்ட்டு இந்த பொருளை எடுத்து இன்னொரு பாக்ஸில் போட்டேன் இப்போ பெரிய பாக்ஸில் இருக்குது அதே வந்து சில மடங்கு பெருசாக இருக்கும்ல அது அந்த அணியோடைய மதிப்போட பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே பிக்யூஆருக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடைப்புக்குறையில் போட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் ப்ளஸ் சரி கமா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டர் கொடுத்துருக்குறாங்க இது என்னென்னு நிரூபிக்க சொல்கிறாங்க இது மூணுமே ஒரு அட்டை இருக்குது அது என்ன நிரூபிக்க சொல்கிறாங்கன்னா ஏ வெக்டர் கமா பி வெக்டார் கமா சி வெக்டர்ன்னு நிரூபிக்க சொல்கிறாங்க இன்னொரு அட்டப்பெட்டிக்கல் எடுத்து போட்டேன் இது எல்லாத்தையுமே அப்போ எனக்கு இந்த மாதிரி வருதுன்றாங்க நம்ம இந்த மெத்தடை அப்ளை பண்ணோம் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்மா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கேள் கொடுத்துருக்காங்க இதை எடுத்து ஒரு மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம் ஒரு அணியாக மாற்ற போகிறோம் ஏவில என்ன இருக்குது நம்பரு இல்லை நம்பர் இல்லைனா அங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒன்று இங்கே பிஏ கிடையாது அப்போ ஜீரோ அப்போ சி பக்கத்தில் என்ன இருக்குது நம்பர் இல்லை ஸோ ஒன்று போட்டுருக்கோம் இங்கே ஏவும் பி இருக்குது சி இல்லை அப்போ ஒன்று ஒன்று இருக்குது ஜீரோ இங்கே ஏபிசி மூணுமே இருக்கு அப்போ ஒன்று 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 இது எதுக்கு இணையாக இருக்கணும் ஏபிசியோட இணையாக இருக்கணும் இல்லையா அப்போ ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இப்போ இதனுடைய மதிப்பு ஒன்னாக வரணும் அப்போ தான் இப்போ எனக்கு சமமாகும் இந்த பக்கம் இருக்கிற மதிப்பு இந்த பக்கம் இது காணாம போகணும் அப்போ இதோடைய அணியுடைய உங்களுக்கு இது கண்டுபிடிங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க ஓகேவா டிட்டர்மினா அணி கோவையை கண்டுபிடிக்கணும் அப்போ ஒன்று இதனுடைய நிரலையும் இதோடைய நிறையும் சரி நிறையும் நிரலையும் விட்டுருங்க ஓகேவா அப்போ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றையும் இப்போ ஒன்று கழித்தல் ஒன்று ஜீரோ இருக்குன்னா ஜீரோ கழித்தல் ரெண்டாவது நம்பர் போ ஜீரோ இப்போ இதனுடைய நிரலை நிறையையும் இதனுடைய நிரலையும் விட்ருங்க அப்போ இதுவும் கற்பனா போயிடுச்சு இதுவும் மறந்துடுச்சு அப்போ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று இப்போ ஒன்று கழித்தல் ஒன்றையும் ஒன்றையும் பிறக்குனா ஜீரோ ப்ளஸ் ஒன்று இதனுடைய நிறையும் இதோடைய நிரலையும் முட்டுருங்க அப்போ இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு அப்போ ஒன்று 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 இருக்கும் ஒன்று ஒன்று பெருக்குனா ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று பெருக்கணும் ஒன்று பெருக்கல் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஒன்று ஒன்றில் ஒன்று போ ஜீரோ போச்சுன்னா ஒன்று வரும் கரெக்டாக ஒன்றில் ஜீரோ கழிச்சுன்னா ஒன்று வரும் கழித்தல் ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ பெருக்கல் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஒன்று ஒன்று பெருக்குன்னா ஒன்று வரும் இது ஜீரோவாயிடுச்சு இதுவும் ஜீரோ ஆகிடுச்சு அப்போ ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் அப்போ இந்த பக்கம் மொத்த மதிப்புமே ஒன்று ஆயிடுச்சு ஒன்று பெருக்கல் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இப்போ மதிப்பு ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் அப்போ என்ன நிரூபிச்சிடும் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா a வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இதை ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு அதை பெரியப்பட்டில் எடுத்து போடுறப்பையும் அதோடைய அளவு அதே அளவு தான் இருக்குது அல்லது ஒரு மடங்கு பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுதான் என்ன நிரூபிச்சிருக்கும் ஆரம்ப தேற்றம் தான் இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மூணு வெக்டார்கள் இருந்துச்சு அதை எடுத்து ஒரு அட்டப்பட்டிகளில் போற பெரிய அட்டப்பட்டுல போடுறப்ப அது ஏதோ ஒரு மடங்கு பெருசாக இருக்குது அதை வந்து அணிமுறைப்படி பண்ண சொல்கிறாங்க ஸோ இதனுடைய ஏபிசியோட மதிப்பு எடுத்து அணிகளில் போட்டு கழிச்சிருக்கோம் என்னுடைய அணிகோவை டிட்டர்மினன்ட் வந்துட்டு எனக்கு ஒன்றுன்னு வந்துச்சு அப்புறம் ஏபிசி வெளியில் இருக்கு அதை எடுத்து போட்டோம் இப்போ இதன் மூலமாக நான் நிரூபிக்கிறேன் ஓகேவா அதுதான் இங்கே நிரூபின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை அந்த தேற்றத்தை மூலமாக தான் நிரூபிக்க முடியும் இது தீயரம் ஆறு அல்லது தேற்றம் ஆறுன்னு நம்ம புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த சா உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கணக்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்